விவசாய வர்த்தக பயிர் ஜீவனோபாய விவசாயம் என்பவற்றில் தற்போதுள்ள பெரிய பிரச்சினை புதிய தொழில்நுட்பமாகும். புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய விவசாய செய்முறைகளும் அதனுடன் தொடர்புடைய கைத்தொழிலும் இயந்திரமயமாகின்றது. இலங்கையுடன் ஒப்பிடுகையில் மற்ற உலக நாடுகள் அதிகளவில் இயந்திரங்களை பயன்படுத்துகின்றனர். பொதுவாக விவசாயிகளுக்கு தேவையான இயந்திரங்களை வழங்குவது நமது பிரதான ஒரு கடமையாக இருக்குது. விவசாயிகளுக்கு வந்து இதில் இருக்கிற பிரதான பிரச்சனை வந்து இயந்திரங்களை வந்து கொள்வனவு செய்வது. அதாவது ஒவ்வொரு இயந்திரங்களும் அதாவது ஒவ்வொரு செயற்பாட்டுக்கு தேவையான ஒவ்வொரு இயந்திரங்களும் வந்து கொள்வனவு செய்கிறதுக்குன்னு சொல்லி பெரிய அளவான பணத்தை வந்து அவங்க முதலீடு வந்து செய்ய வேண்டி இருக்கு. பயிரிடும் நிலப்பரப்பை அதிகரித்தல், காலநிலை மாற்றங்களுக்கு முகம் கொடுத்தல் போன்ற பல பிரச்சினைகளுக்கு மத்தியில் குறித்த காலத்தில் பயிற்சியை ஆரம்பித்தல் போன்ற சவால்களுடன் விவசாயத்தில் ஈடுபடும் மக்களை ஓர் வர்த்தக விவசாயியாக மாற்றுவது விவசாய திணைக்களத்தின் பிரதான சவாலாகும். விவசாயத்துறையில் வந்து விவசாய உற்பத்தியை வந்து அதிகரிப்பதற்கு விவசாய திணைக்களத்தால் வந்து பல நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படுது. உற்பத்தி திறனை வந்து அதிகரிக்கிறது, பயிரிடும் நிலப்பரப்பு அதிகரித்தல் போன்ற பிரதானமானவை. உற்பத்தியை அதிகரித்தாலும் விவசாயிகளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய லாபம் வந்து குறைவாகவே இருக்குது. இதுக்கு பிரதான காரணம் அதிகரித்த உற்பத்தி செலவு. இதை குறைக்கிறதுக்கு விவசாய திணைக்களமும் விவசாய அமைச்சும் இணைஞ்சு இதற்கான ஒரு தீர்வாக வந்து இயந்திரமயமாக்கலை சிபாரிசு செய்தாங்க. இயந்திரமயமாக்கலுக்கு வந்து பிரதான பிரச்சனை வந்து பயிரிடும் நிலப்பரப்புண்ட பரப்பளவில் இலங்கையில் வந்து கூடுதலான நிலங்கள் வந்து சிறிய அளவிலேயே இருக்குது. எனவே பெரிய உபகரணங்களை வந்து இங்கே பயன்படுத்த முடியாது. ஆகவே சிறிய வயல்களை வந்து ஒன்றிணைச்சி பரப்பளவை கூட்டுவது வந்து எங்களுக்கு ஒரு அவசியமாக இருந்தது. பண்ணைகளை வந்து இயந்திரமயமாக்கல இருக்கிற ஒரு பிரதான பிரச்சனை வந்து விவசாயிகளுக்கு தனது சொந்த செலவில் வந்து இயந்திரங்களை வந்து கொள்ளனவு செய்வதற்கான வசதி வந்து இல்லை. என்னென்னு சொன்னால் கூடுதலான விவசாயிகள் வந்து சிறிய நிலப்பரப்பில் வந்து பயிர் செய்கிறாங்க. இவங்கள்ட்ட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னு சொன்னால் 1.5-2 ஏக்கர் நிலப்பரப்பு தான் அதிக அளவில் காணப்படுது. எனவே விவசாய திணைக்களத்தினூடாக விவசாயிகளுக்கு தேவையான இயந்திரத்தை எப்படி வழங்குறேன்னு சொல்லி யோசித்தோம். ஆகவே இயந்திரங்களை வந்து கொள்வனம் செய்ய முடியாதவர்களுக்கு வாடகை அடிப்படையில் வழங்க தீர்மானித்தோம். இது தொடர்பாக வந்து நாங்கள் 2 வருடம் வந்து செயற்பட்டு ஒரு இடத்தை வந்து முன்னோடியாக வந்து தெரிவு செய்தோம். அதுதான் அன்றாபுரத்தில் இருக்கிற பண்ணை இயந்திர பயிற்சி நிலையம். இதிலிருந்து இயந்திரங்களை வந்து வாடகை வழங்கும் திட்டத்தில் வந்து விவசாயிகள் வந்து கொள்வனவு செய்கிறதுக்கு நாங்கள் ஆரம்பித்தோம். தொழில்நுட்பத்தை தேடிச் செல்லும் விவசாயிகள் இயந்திரங்களை பண்ணைகளில் பயன்படுத்த விரும்பினால் அதற்கான செலவு அதிகம். ஆகவே பண்ணை இயந்திரங்களை வாடகைக்கு வழங்கும் நிலையங்களை விவசாய நிலங்களுக்கு அருகில் அமைப்பது விவசாயிக்கு மிகவும் வசதியாக இருக்கும். இந்த நோக்கை அடைவதற்கு விவசாய திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பினுடன் இணைந்து இத்திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பல வகையான இயந்திரங்கள் இருக்கு. நிலத்தை பண்படுத்துறது முதல் அறுவடையை வந்து நாங்கள் பிரிச்செடுக்கிற வரையான உபகரணங்களை வந்து இங்கே இருக்கு. நிலப்பண்படுத்தலுக்குன்னு சொல்லி பல உபகரணங்களை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதே நேரத்தில் வந்து விதை நடுகளுக்கான உபகரணங்கள், களைகளை வந்து அகற்றுறதுக்கான உபகரணங்கள், விளைச்சலை வந்து உலர்த்துறதுக்கான உபகரணம்னு சொல்லி பல வகையான உபகரணங்கள் வந்து காணப்படுது. அதோட இதுவரைக்கும் சந்தைக்கு வராத நெல்லை உலர்த்தக்கூடிய உபகரணமும் எங்கள்கிட்ட இருக்குது. இது ஓர் விலை கூடிய ஒரு உபகரணம். இந்த உபகரணம் வந்து மிகவும் பிரபல்யம் அடையும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். என்னென்னு சொன்னால் இதனை கொள்வனவு செய்து வந்து 2 கிழமைகளே ஆகுது. இந்த காலத்தில் வந்து பெரும்பாலான விவசாயிகள் வந்து இது பற்றி விசாரித்து கொண்டு போகிறாங்க. இதை வந்து வாடகைக்கு வழங்க தேவையான அனுமதியையும் நாங்கள் பற்றி கொள்றதுக்கான நடவடிக்கையும் வந்து எடுத்துக்கொண்டு வரோம். இதற்கான வாடகைக்கான அனுமதியையும் கோரியிருக்கிறோம். இந்த அனுமதி வந்து கிடைச்சதும் இந்த உபகரணத்தை வந்து வாடகைக்கு விடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த உபகரணங்களோட தொழிற்பாட்டை வந்து நாங்கள் பரீட்சித்து கொள்ளலாம். இங்கே வந்து தொழிற்பாடுகள் எப்படி நடக்குது என்பதையும் உறுதி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். யாருக்காவது இந்த உபகரணங்கள் தேவைப்படும்னு சொன்னால்
எங்கள்கிட்ட அவங்க வந்து விண்ணப்பிச்சு கொள்ளலாம். அதே நேரத்தில் எங்களோட இயந்திரங்களை வந்து இயக்குநரோட சென்று இந்த அந்த உபகரணங்களை வந்து களத்தில் கூட அந்த விவசாயி வந்து பரீட்சித்து பார்க்கலாம். அதுக்கு ஓகே என்று சொன்னால் அதுக்கு பிறகு அவர் பயன்படுத்தக்கூடிய தன்மை அவருக்கு இருக்குன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அவர் வாடகைக்கு அந்த வாடகைக்குரிய முறையில் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நில பண்படுத்தல், விதையிடல் முதல் அறுவடை வரையான செயற்பாடுகள், அறுவடைக்கு பின்னான தொழில்நுட்பம் என்பவற்றில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தலாம். இதன் பிரதிபலனாக உற்பத்தி செயற்பாடு இலகுவாவதுடன் உற்பத்திக்கான செலவு குறைவடைந்து புதிய பரம்பரையினர் புதிய தொழில்நுட்பங்களை செயற்படுத்துவதற்கான வாய்ப்பு கிட்டுகின்றது. விவசாய திணைக்களத்தில் பண்ணை இயந்திரங்களின் பராமரிப்பு செயற்பாடு தொடர்பான புதிய விவசாய அறிவையும் தொழில்நுட்பத்தையும் வழங்கும் நிறுவனம் பண்ணை இயந்திர பயிற்சி நிலையம் ஆகும். நாங்கள் விவசாய போதனாசிரியருக்கு ஊடாக இந்த நிலையத்துக்கு இவ்வகையான உபகரணங்கள் வந்து தேவை என்று சொல்லி அறிஞ்சதும் அந்த உபகரணத்தை வந்து அந்த குறித்த விவசாயிக்கு வந்து நாங்கள் வழங்குகிறோம். அவர செயற்பாடு நிலத்தின் அடிப்படையில் வந்து சிறிய அளவிலான ஒரு வாடகையை வந்து நாங்கள் அவருக்கு அறவிட்டு கொண்டு வரோம். சாதாரணமாக வந்து இப்பிரதேசத்தில் இருக்கிற வாடகையை விட குறைந்த வாடகையை நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம். அதாவது ஏனைய ஆக்கள்கிட்ட வந்து இவங்க பெற்றுக்கொள்கிற வாடகையை விட குறைந்தளவான வாடகையை நாங்கள் இங்கே தீர்மானிச்சிருக்கோம். இதனூடாக விவசாயிகளுக்கு வந்து மானிய அடிப்படையில் வந்து உபகரணங்களை வழங்குறதுக்கும் நாங்கள் எண்ணி இருக்கிறோம். அனுராதபுர மாவட்டத்தில் இந்த செயற்றிட்டத்தினூடாக காலநிலைக்கேற்ப வயல் நிலத்திற்கு தேவையான புதிய தொழில்நுட்பத்தை பிரபலியப்படுத்த புளியங்குளம் பண்ணை இயந்திர பயிற்சி நிலையத்துடன் தொடர்புடையதாக அமைந்துள்ள விவசாய உபகரணங்களை வாடகைக்கு வழங்கும் நிலையம் ஒரு முன்மாதிரி செயற்பாடாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு அமைய எதிர்காலத்தில் நாடு பூராகவும் இவ்வாறான நிலையங்கள் அமைக்க எதிர்பார்த்துள்ளனர். விவசாய திணைக்களத்துடன் இணைஞ்சு செயற்படுத்திய ஒரு ஆய்விட அடிப்படையில் உலர் வலயத்தில் உள்ள விவசாயிகளிட இயந்திரமயமாக்கல் மிகவும் குறைவு என அறியப்பட்டிருக்கு. இதற்கான முக்கிய காரணம் என்னென்னா, இயந்திரங்களை கொள்வனம் செய்வதற்கான அதிக விலை, கொள்வனம் செய்வதற்கான கடினத்தன்மை, அதோடு இந்த உபகரணங்களை வருடத்தில் 2 முறை மாத்திரமே பயன்படுத்துது. இது போன்ற காரணங்களால் விவசாயிகள் விவசாய உபகரணங்களை கொள்வனம் செய்கிறதுல ஆர்வம் காட்டுறதில்லை. இதுக்கு ஒரு தீர்வாக ஜெர்மன் அரசின் அனுசரணையுடன் ஐக்கிய நாடுகளின் உணவு விவசாய அமைப்பு விவசாய திணைக்களத்தோடு இணைஞ்சு இந்த விவசாய உபகரணங்களை வாடகைக்கு வழங்குகிற ஒரு செயற்திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்காக விவசாய திணைக்களத்தின் புளியங்குளம் பண்ணை இயந்திர பயிற்சி நிலையத்தில் இந்த வாடகைக்கு இயந்திரங்களை வழங்கும் நிலையமானது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பிரதேசத்தில் உள்ள விவசாயிகள் நெல், நிலக்கடலை, சோளம் இது மாதிரியான மறுவயிற் செய்கைகளுக்கும் தேவையான சகல விதமான இயந்திரங்களையும் குறைஞ்ச விலையில் வாடகைக்கு பெற்றுக்கொள்கிற வசதி வந்து இங்கு காணப்படுது. இயந்திரங்களை வாடகைக்கு விடுறது மாத்திரமில்லாமல் அந்த நிலையத்தின் உத்தியோகத்தில் ஒருவர் தொழில்நுட்ப ஆலோசனையும் வழங்கப்படும். விவசாயிகள்கிட்ட பண்ணையை ஒரு மாதிரி அழகாக பேணுறதுக்கும் இந்த திட்டத்தினூடாக வசதிகள் வழங்கப்பட்டு வருகின்றது. இவ்வுபகரணம் 15 மில்லியன் பெறுமதி உடையது. அத்தோடு சோளம், நிலக்கடலை, குரக்கன் போன்ற பயிர்களுக்கும் நெற்செய்கைக்கும் தேவையான உபகரணங்கள் இங்கு காணப்படுகின்றது. அனுராதபுர பிரதேசத்தில் வந்து ரஜரட்ட பிரதேசத்துக்கு அங்கால நீங்கள் எதிர்பார்த்த உபகரணங்களோட சேவையை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு வந்து அதிகளவில் இருக்குது. உங்களுக்கு இந்த உபகரண சேவை அவசியம்னு சொன்னால் உங்களோட பிரதேச விவசாய போதனாசனின் ஊடாக பிரதி பணிப்பாளர் பண்ணை இயந்திர பயிற்சி நிலையம் புளியங்குளம் அனுராதபுரம் என்ற நிலையத்துக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த சேவை வந்து உங்களால் பெற்றுக்கொள்ளலாம்.